இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை பெற்ற எம் எஸ் சுப்புலட்சுமியின் நூற்றாண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது தனது வெண்கல குரலால் லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருக்கிறார் மதுரையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி சுப்பிரமணிய ஐயருக்கும் சண்முக வடிவு அம்மாளுக்கும் மகளாக பிறந்தவர் எம் எஸ் சுப்புலட்சுமி இவர் தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு வங்காள மொழி ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஆகிய பல மொழிகளில் பாடியிருக்கிறார் இவர் உலகின் பல நாடுகளுக்கும் பண்பாட்டு தூதராக சென்று பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் தன்னுடைய அரங்கேற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறார் இசை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சுப்புலட்சுமிக்கு சிறு வயதிலிருந்தே இசை மீது அதீத ஆர்வம் இருந்து வந்தது ஐந்தாம் வகுப்புக்கு பிறகு தன்னுடைய படிப்பை நிறுத்திய இவர் கர்நாடக சங்கீதத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலை கேட்ட திரைப்பட தயாரிப்பாளர் மதுரை நாட்டாமை மல்லி என் எம் ஆர் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவரை சேவா சதனம் படத்தின் கதாநாயகியாக நடிக்க வைத்தனர் இதனைத் தொடர்ந்து அவர் சகுந்தலை சாவித்ரி மீரா ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார் ஹிந்தி மொழியில் மீராபாய் என்ற படத்தில் நடித்ததால் வட மாநிலத்தவருக்கு எம் எஸ் சுப்புலட்சுமியின் அறிமுகம் கிடைத்தது ஹிந்தி மீராவை பார்த்த பிரதமர் நேரு இசையின் ராணிக்கு முன்னால் நான் சாதாரண பிரதமர் தானே என பாராட்டினார் ராமன் இசை விருது பெற்ற முதல் இந்திய இசைக்கலைஞர் என்ற பெருமையை பெற்ற எம் எஸ் சுப்பலட்சுமி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னாவை பெற்றிருக்கிறார் இன்றும் திருப்பதியில் அதிகாலை வேலைகளில் இசைக்கப்படும் சுப்பிரபாதம் இவர்தான் பாடியது இதற்காக தேவஸ்தானத்தால் வழங்கப்பட்ட தொகையை வாங்க மறுத்து தேவஸ்தானத்தால் நடத்தப்பட்ட வேத பாடசாலைக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டார் மேலும் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் ஆஸ்தான வித்வானால் கௌரவிக்கப்பட்ட இவருக்கு கீழ் திருப்பதியில் அப்போதைய ஆந்திர முதல்வர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டியால் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வெண்கல சிலை நிறுவப்பட்டது காஞ்சிபுரம் பட்டுப்புடவையின் பார்டருக்கு எம்எஸ் ப்ளூ என்ற பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது ஏழுமலையானுக்கு நூறு நாமங்களை கூறி அழைக்கும் விஷ்ணு சகசர நாமத்தை பாடிய இவர் பஜகோவிந்தம் பாடலையும் பாடியிருக்கிறார் இன்றும் பெரும்பாலான இசை கச்சேரிகளில் பாடப்படும் குறைபோன்றும் இல்லை பாடல் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது மீரா திரைப்படத்தில் இவர் பாடிய காற்றினிலே வரும் கீதம் என்ற பாடலை கேட்கும்போது அப்படியே காற்றில் மிதப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பத்மபூஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சங்கீத நாடக அக தமியின் விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டில் சங்கீத கலாநிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டில் ராமன் மகசேசே விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்ம விபூஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டாம் ஆண்டில் பாரத ரத்னா உள்ளிட்ட விருதுகளை பெற்றதன் மூலம் அந்த விருதுகளுக்கு இவர் பெருமையை சேர்த்திருக்கிறார் என்று கூறினால் மிகையாகாது கர்நாடக இசைக்கு ஏராளமான தொண்டாற்றிய எம் எஸ் சுப்புலட்சுமி காஞ்சி மகா பெரியவரின் பக்தையாவார் இவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்றும் இவருடைய பாடல்கள் அரிய பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டும் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்